எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் மிதிவண்டி. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால், மானிப்பாயில் இருக்கிற கட்டுடை அரசடி வீதிக்கு தான் வந்திருக்கிறோம். ஏன் இங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால், இங்கே ஒரு பெண் முயற்சியாளரை சந்திக்க வந்திருக்கிறோம். அவள் வந்து எங்களோட கற்பகதரை என்று சொல்லப்படுகின்ற பனையோலையில் வடிவங்களை செய்து அந்த பாய்கள், பெட்டிகள், தொப்பிகள், பூக்கள், அப்படி போன நிறைய பொருட்களை அவள் எந்த கையால் வடிவமைச்சு கொண்டிருக்கிறாள். அதை உங்களுக்கு வழிகொணர்றதுக்காண்டித்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். வாங்க, நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். கட்டுடை அரசதி வீதியில் இருக்கிற கலைவாணி அக்காண்ட வீட்டை வந்து நிற்கிறோம். அவள் தான் இந்த பனை ஓலைகளால் செய்யப்பட்ட பல வடிவமைக்கப்பட்ட பொருட்களை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அவாவிட்ட இப்போ நாங்கள் கதைக்க போகிறோம். கதைப்போம். வணக்கம் அக்கா. நாங்கள் வந்து இன்றைக்கு வந்திருக்கிறோம் இந்த கிராமத்தில் இருக்கிற உங்களை சந்தித்து நீங்கள் செய்கிற இந்த பனை உற்பத்தி பொருள்களை வெளிக்காட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ வந்து இளையமர காயாக நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய முயற்சிகள் செய்து கொண்டு அதை உலகத்துக்கு தெரியாமல் வெளியில் தெரியாமல் இருக்கிறார்கள் நிறைய பேர். இப்போ அப்படியான ஒராளை வெளிக்காட்டுறது தான் எங்களோட முயற்சி. அந்த வகையில் தான் நாங்கள் இன்றைக்கு உங்களை வந்து இந்த பொருள்களை, இந்த பனை உற்பத்தி பொருள்கள் ஓலைகளை நாங்கள் ஓலை செய்ததை நாங்கள் காட்ட போகிறோம். அதை பற்றி தான் நாங்கள் உங்களோட கதைக்க போகிறோம். நீங்கள் வந்து இது எவ்வளோ காலமாக செய்கிறீர்கள்? இதுலேருந்து அம்மா தான் செய்கிறாரு. அதை பார்த்து பார்த்து பழகினாலாம் இருந்து நாங்கள் வந்தால் கண்டது 2009 அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும் ஏற்பட்ட காரணத்தினால நாங்கள் இதெல்லாம் செய்து தான் எங்களை அந்தாலும் செய்யும். எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு படிப்புக்குள்ளவங்களுக்கோ ஏதாவது நாங்கள் இப்படி செய்து சின்ன சின்ன செய்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்து ஒரு காக்கல கொடுத்து அதில் ஒரு பிள்ளைகளுக்கு கொப்பி வந்தாங்க. எங்களை சில சேவைகளுக்கும் காசெல்லாம் நாங்கள் காய்ச்சி வந்து இருக்கிறோம். கவியாக இருக்குது எங்களுக்கு செய்கிறதால, ஒரு கவியாக இருக்குது செய்கிறதால கைவிடாது இருக்குது. இப்போ இதை செய்கிறா நீங்கள் எவ்வளவு காலமாக செய்து கொண்டு வார்கள் நீங்கள்? நாங்கள் இது கிட்டத்தட்ட 2009 பிறகு பிரகலியமாக செய்கிறோம். 2009 பிறகு செய்கிறீர்கள். இது உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கான இப்போ நிறைய கைத்தொழில்கள் இருக்குது. இப்போ வந்து பனைசார் கைத்தொழில்கள், தென்னைசார் கைத்தொழில்கள், மண்ணில் செய்யலாம் அப்படின்றதுலாம் நிறைய கைத்தொழில்கள் இருக்குது. பலகையில் சிரட்டையில் செய்கிறதுலாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதை இந்த பனையோலையில் செய்து அதை கொடுக்குறதுக்கான தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு இது சின்ன விருப்பமா அல்லது விருப்பமும் மதுரையில் நிறைய செய்யலாம், நிறைய பொருட்கள் செய்யலாம். இப்போ நீட்டு போட்டு செய்யலாம், மாய்க்கிற குட்டான் செய்யலாம், பெட்டி செய்யலாம், மற்ற மா குழைக்கிற பெட்டி, சுலாகு, இப்படி பூச்சாடி, பூவாசுகள் அப்படின்ட்டு இதில் நிறைய செய்கிறதால நாங்கள் எல்லாம் செய்ய தெரிஞ்சால இதை எடுத்து எங்களுக்கு ஊருக்கு எந்த பொருள் கிடைக்கும் ஒரு சாரு ஊருக்கு எடுக்கலாம். மற்றதுலேருந்தால் எங்களுக்கு வெளியில் போய் எடுக்க எல்லாம் வசதி கஷ்டம் தெரியாது. அப்போ இதில் ஊருக்கு தெரிஞ்சாது தொழில் எங்களுக்கு இந்த தொழில். அதால் நாங்கள் இதை செய்கிறோம். உங்களுக்கு இதுக்கான மூலப்பொருட்கள் இலவாக கிடைக்குதா இல்லை ஏதாவது நீங்கள் சவால்களை எதிர்கொள்றீங்களா? இல்லை, விலைக்கு ஆக்கள் விப்பி நம்புண்டலாம் இலவாக கிடைக்குது. இப்போ இதுக்காண்டி நீங்கள் அந்த தூரம் போய் அப்படியெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. எவ்வளவுக்கு ரூபாய்க்கு எடுக்கிறீர்கள் ஒரு சார்பு வந்து? 100 முதல் 30 முதல் இப்போ 100 போகுது. 100 ₹180 போகுது ஒரு சார்பில் வந்து. ஒரு சார்பு என்றால் ஒரு குருத்து தானே ஒரு சார்பு. அந்த குருத்தில் வந்து இப்போ இப்படியான இந்த இப்படியான பட்டி, இப்படியான பட்டி எத்தனை இழைக்கலாம்? பொறுத்துங்க சார்பு வந்து சில அது மொழி சார்பு வந்து வரும், நல்ல சார்பும் வரும். நல்ல சார்பண்டு வந்தால் ரெண்டு பக்கமும் பாவிக்கலாம், மொழி சார்பண்டு வந்தால் ஒரு பக்கம் தான் பாவிக்கலாம். ஏன்னா அது வந்து மொழி என்றைக்கு அது மடிஞ்சு இருக்கிறதால அது ஒரு பக்கம் பிரியசனப்படும். ஆனால் சார்பு வந்து வல்லமையாக ஒரு பக்கம் நல்லதாகவும் ஒரு பக்கம் கூடாதாக தான் வரும். அப்போ அந்த கூடாத பாவிக்கலாம். அதாவது வீக்கு மட்டும் எடுப்போம், விடியப்பத்தருக்கு அது உதவும். ரெண்டு பாதி தான் வரும். அப்போ ரெண்டு சார்பு எடுத்தால் தான் ஒரு பெட்டி உழைக்கலாம். இதில் நீட்டு பெட்டி என்றால் ரெண்டு உழைக்கலாம் ஒரு சார்பில். இதில் வந்து சின்ன சின்ன பெட்டிகள் இருக்குது. நீங்கள் வந்து என்னென்ன விதமான உற்பத்திகள் செய்கிற நீங்கள்? நீட்டு பெட்டிகள் வைப்பேன், மற்ற மா விற்கிற நீட்டு பெட்டி அந்த குண்டான் அதில் வைப்பேன். தட்டு பெட்டிகள் வைப்பேன், மற்ற இந்த பெட்டி இப்படி பெட்டிகள் வைப்பேன், அடுக்கு பெட்டிகள்னு சொல்கிறது இதெல்லாம் வைப்பேன். மற்ற இப்படி பூ கூடியால் தின்னுவேன்.
இதை நீங்கள் வந்து இப்போ கடைகளுக்கு கொடுத்து அப்படி இதன்னு செய்கிற மாதிரியும் இப்போ ஊருக்குள்ளே நீங்கள் தானே ஊருக்குள்ளே கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாளைக்கு ரெண்டு பட்டி, ஒரு ஆளுக்கு ஒரு பட்டி, ரெண்டு பட்டி, ரெண்டு நீத்துப்பட்டி அப்படின்னு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இதை வந்து நீங்கள் ஏன் கடைக்கு கொடுக்க முடியாது, கடைக்கு கொடுக்கலாம் உங்களால்? ஊருக்கேண்டா நாங்கள் இது ஒரு ரெண்டு சார் ஒரு சார் வண்டு வேண்டி செய்தால் ஊருக்கு அண்டண்டு தேவைக்கே கொடுத்துருக்குறோம். இப்போ கடைக்கு கொடுக்குறேன்டா நிறைய கொடுக்கணும், ஒன்று ரெண்டு கொடுக்கலாது. அப்போ அதுக்கு ஒரு எப்படியும் ஒரு 15-20 சார் வேண்டவனும். இப்போ சார் வண்டியில் கூட்டிகிட்டு அதை அல்லாத வேண்ட அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. வேறு பெட்டி கொடுத்தாமண்டா 20 சார் வாங்கிட்டு அதில் பெரிய அவரு சில செய்த அளவுக்கு தான் எங்களுக்கு அந்த காசு தரும், பெரிய வருமானம் தராது. இதோட சேர்ந்து நீங்க அந்த சிரட்டையில செய்த வடிவமைக்கப்பட்ட வடிவங்கள் செய்யறேன்னு சொல்லிருக்கீங்களா?
அதை வந்து நீங்க செய்யறீங்களா இல்லாட்டி உங்களோட வீட்டுல உள்ள உங்களோட மகள் செய்யறவா? அவங்களோட மகளும் செய்வாது. அப்ப அந்த மகள் செய்யறான்னு சொன்னா மகளும் உங்களோட சேர்ந்து அந்த சிலட்டை இதெல்லாம் செய்யறன்னு சொன்னா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அப்படி உங்களுக்கு வந்து இதில் இந்த பட்டியல் அதெல்லாம் சந்தைப்படுத்துறதுக்கு யாரும் இதை பார்த்து கொண்டு இருந்துட்டு இதை பார்க்குற ஒரு நார்மலாகவே இந்த பணம் பொருள் இதுகள் பணிகளை செய்த பொருட்கள் விற்கிற ஒரு கடைக்காரர் வந்து உங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு செய்து தாங்கன்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறீங்க? சரியாக என்னென்றால், இந்த காலத்தில் வந்து மற்ற வீட்டை கையேந்தாமல் சொந்தமாக உழைச்சி சாப்பிடணுமன்றதில் நீங்கள் குறியாக இருக்கிறீங்கள். அந்த வகையில் உங்களுக்கு நாங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நிச்சயமாக உதவி செய்கிறோம்ண்டு நாங்கள் நம்புகிறோம். இந்த அளவில் நாங்கள் இதை முடித்து கொள்கிறோம். நன்றி. முக்கியமாக நாங்கள் இன்றைக்கு இந்த பகுதியில் வந்து சுயதொழில் செய்கிற ஒரு அக்காவை சந்திச்சிருக்கிறோம். இந்த அக்கா வந்து பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கின நிலையில் பனையில் செய்யப்பட்ட பொருட்களை, ஊழியர் செய்யப்பட்ட பொருட்களை தானாகவே உற்பத்தி செய்து அதில் உள்ள ஊழலை கொடுத்து தன்ட குடும்ப நிலவரத்தை இந்த பிள்ளைகளையும் கவனித்து வருகின்றார். அந்த அக்கா கேட்கறது உண்டு உண்டு தான், தாங்கள் குடும்ப நிலை முன்னேற தங்களை பிள்ளையை பார்க்குறதுக்கும் தன் வாழ்வாதாரத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கும் தனக்கு இந்த தொழிலை விருத்தி செய்கிறதுக்காண்டி உதவியாக கேட்டிருக்கிறார். அந்த வகையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அந்த அக்காவுக்கு உதவ முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.